ஓகே குட்டீஸ், இப்போ இந்த அடிப்படை அறிவியலில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது காற்று. அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோன்னு தெரியுமா? ஏர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காற்றை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாமா? இப்போ நாம் பூமியில் இருக்கோம். இந்த பூமியில் காற்று எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கு. மனிதர்களாகிய நாம், உயிரினங்கள், பறவைகள் எல்லாருமே காற்றால் மட்டும்தான் உயிர் வாழுகிறோம். ஏன்னா காற்று இருக்க போய் தான் நம்மளால் சுவாசிக்க முடியுது. இந்த காற்று பூமியை சுற்றி ஒரு போர்வை போல காணப்படுது. இந்த காற்று பல விதமான வாயுக்களால் ஆனது. இந்த காற்றுக்கு நிறமும் கிடையாது, மனமும் கிடையாது. ஓகே குட்டீஸ், இப்போ இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது தண்ணீர். அதாவது இங்கிலீஷில் இதை நாம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தண்ணீரோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இந்த உலகத்தில் தண்ணீர் ரொம்ப அவசியமானது. செடி கொடிகள், மரங்கள், மனிதர்கள், நாம, மிருகங்கள், பறவைகள் எல்லாருக்குமே தண்ணீர் ரொம்ப அவசியமானது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தண்ணீர் நமக்கு மிக மிக அவசியமானது. செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாத்துக்கும் தண்ணீர் எப்படி அவசியமானது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு தினமும் நாம் தண்ணீர் ஊற்றணும் இல்லையா? அந்த தண்ணீர் ஊற்றினா மட்டும்தான் செடி கொடிகள், மரங்கள் எல்லாம் செழிப்பாக அழகாக வளர முடியும். அதே மாதிரி சில விலங்குகளுக்கு கூட தண்ணீர் மிக அவசியமானது. எடுத்துக்காட்டால் மீன் நாம் பார்க்குறோம் இல்லையா, மீன் எப்போவுமே தண்ணீர்லையே தான் இருக்கும். மீன் தண்ணீரை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஸோ தண்ணீரில் இருக்கிற வரை தான் மீனால் உயிர் வாழ முடியும். அது தன்னுடைய செதில்களால் அந்த தண்ணீரில் அழகாக நீந்தி செல்லும். அதே மாதிரி பறவைகளில் பார்த்திங்கன்னா வாத்து. வாத்து தண்ணீர்லையே வாழக்கூடிய ஒரு பறவை. தண்ணீர்லையே தான் இருக்கும், அது தண்ணீரில் அழகாக நீந்தி செல்லக்கூடிய ஒரு பறவை. எனவே தண்ணீரை நாம் ஒரு நாளும் வீணாக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு தண்ணீரை சேமிக்கணும்.